விலாசம் அட ஒழுக்கம் என்பது வெடி வேஷம் வா வந்து விடு கண்ணாட்டி நீ இன்று மட்டும் பொண்டாட்டி வா வந்து விடு கண்ணாட்டி நீ இன்று மட்டும் பொண்டாட்டி தொழிலாளர் பிரச்சனையில லாபம் தேடுற எந்த கட்சியும் நமக்கு தேவையே இல்ல. அன்றாட பிரச்சனை தீர்க்கறதுக்கு எவன் ஒருத்தன் உண்மையா உழைக்கிறானோ அவன் தான் நமக்கு தலைவர். தலைவர் என்ன விஷயம்? வேற என்ன போனஸ் விஷயமா தான்? நான் போனஸ் 8% தரேன்.
உனக்கு மட்டும் தனியா 25,000 தர சம்மதிச்சு கையெழுத்து போடு. லஞ்சமா? எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம். இத பாருங்க, தொழிலாளிகளுக்கு நியாயமா சேர வேண்டிய 20% போனஸ் கொடுத்துருங்க. லாப நஷ்ட கணக்கு பாக்குறதுக்கு நீ யாரியா? என் பார்ட்னரா? கொடுக்கறத வாங்கிட்டு போ. உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல 24 மணி நேரத்துல ஸ்ட்ரைக் பண்ணு. ஆவுனா ஸ்ட்ரைக்ங்கறானுங்க. நான் ஆவுனா ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். வாண்டியா உபினாயா, யூனியன் தலைவன் வாசு வந்து என்ன மிரட்டிட்டு போறான். நீ நேரா அவன் இருக்கிற ஏரியாவுக்கு போய் யாரும் பார்க்காத சமயத்துல சிம்னி வழக்க தள்ளி விட்டு வந்துரு. போ. சரிங்க ஐயா. தொடர்ந்துதான் கிடக்கு, வாங்க. வணக்கம். நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கல்ல, அதையதான் நானும் சொல்ல போறேன். சரி, அப்புறம் பேசிப்போ. வாங்க உட்கார். என்ன விஷயம்? உங்க பார்ட்னர் குகன பாத்துட்டு வரோம். தொழிலாளிகளுக்கு எந்த விதமான போனஸும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தொழிலாளிகளை வயத்துல அடிச்சா அது முதலாளிகளுக்கு நல்லது இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அவரே சொல்லிட்டாருல்ல. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? திருப்பதி உண்டியல போட்டாலும் போடுவனைய ஒழிய. தொழிலாளிங்க உண்டிய கிழிச்சிட்டு உண்டியல்ல இந்த பணத்தை போட்டா அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களை மன்னிக்க மாட்டார். ஏழையின் சிரிப்பில இறைவனை காணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஏழைங்களை அழ விட்டுட்டு இறைவன் உண்டியல போய் நிரப்புறீங்களே, இது என்னன்னு சொல்றது? ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன். முடிவா என்ன சொல்றீங்க? கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? சும்மா பேசிக்கிட்டனால ஒண்ணு பிரயோஜனம் இல்லைங்க. மனசு சரியில்லை, வேலைக்கு போல. அப்ப செயின வச்சு ஆடி இருக்கீங்க. ஆட்டத்துல நான் ஜெயிச்சு இன்னொரு செயின் கிடைச்சா நீ வேணான்னு சொல்ல போற. வாடி போலாம். நீங்களா என்ன ஓவரா தின்னுட்டு ஜாலியா வாக்கிங் போயிட்டு வரீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் போயிட்டு வரோம். ஏண்டா நீ ஷிப்ட்க்கு போல? இப்பதான் ஷிப்ட் முடிச்சிட்டு வராரு. தம்பி உனக்கு இன்னைக்கு செகண்ட் ஷிப்ட் ஆச்சே. அட நீங்க வேற சீட்டை எடுத்து முடிச்சிட்டு இப்பதான் வராருன்னு சொல்ல வந்தேன். சூதாட்டமா? ஏண்டா அன்னைக்கு இதே புள்ளியார் கோயிலுக்கு முன்னால இனிமே மூணு சீட்டை கையால தொடறது இல்லைன்னு சொல்லி என் கை மேல அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தல நீ? ஆமா சார், இதே புள்ளியார் சாட்சியா சொல்றேன், அன்ன இருந்து மூணு சீட் ஆடுறதே கிடையாது சார். சும்மா ரம்மிதா ஆடிட்டு இருக்க. பொறுப்பான பதவியில இருக்கிறவன் நீ போனஸ் விஷயமா எம்டி கிட்ட போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா உன் பொழப்பு கெட்டு போயிடுமே, நான் தனியா போயிட்டு வரேன். பதவியில இருக்கிற நீயே இப்படி நடந்துகிட்டீன்னா மத்த தொழிலாளர்களுடைய கதி அம்பே. அதோட சங்கத்தை இழுத்து மூடிட்டு நாங்களும். அப்ப வர்த்தமா அம்மாடி, அடுத்த ஷிப்டுக்கு அடுத்த தெருவுக்கு போயிட போறான். ஜாக்கிரத. வாங்க. என்னையா சொல்லு, உள்ள செல்லு எடுக்க மாட்டேங்குது. தூக்கிய வேலையா யார் அடிக்குது? ஏயா எப்படி பாடிக்கிட்டு வருவ? ஏன் இப்ப சோகம் அடிக்கிற? அதல பாருங்க, இந்த உலகத்துல இந்த டிங் டிங்க்கு மசியாத ஆளு எவனுமே கிடையாது. டிங் டிங்னா என்ன? மணிங்களா? கோயில் மணி இல்லீங்க, அந்த மணி பச மாலை. பச்சை நோட்டை சும்மா அப்படி காமிச்சா போதும், பரதேசி பசங்க பின்னாலே ஓடி வருவானுவா.
அதுல என்னன்னா அடிமட்ட ஆளுங்களை விட்டுருங்க, கீழே நாம ரெண்டு மூணு ஆளுங்களை தன்னை கட்டிக்கிட்டோன்னு வச்சுக்குங்க. எட்டே கால் பர்சன்ட் என்னங்க, 8.5% கூட இத முடிச்சலாம்ங்கறேன். ஏய் அதான் சொல்லிட்டல்ல, அப்ப அதான் தரட்டல்ல, அதுக்கு மேல அப்புறம் என்ன வேணும்? 50,000 ஆ 50,000 ஒரு பணமா? அந்த பணத்துக்கு ஒரு கழுதை கூட வாங்க முடியாது. ஒரு 70-75 னா மசிய வைக்கலாம். 75,000 ஆ நமக்கு சுத்தப்பட்டு வராது. ஒரு முக்கியமான விஷயம், வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் நம்பிக்கை தானே சொல்றேன், வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்ப நான் எந்திரச்சு வெளியே போயிட்டோமா? அட எழுந்து போவாதையா. என்னது, 10,000 உனக்கு தரேன், 60,000 வச்சு அப்ப முடிச்சிருங்க. எப்படி எப்படி? எனக்கு மட்டும் தனியா 10,000 ரூபாய், மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து 60, 60 மொத்தம் 70. நான் கேட்டதே 75. இந்த அஞ்சுல என்ன கஞ்சத்தனம்னு கேக்குறேன். முடியலனா விட்டுருங்க. அட விட்டுற முடியுமா? பண விஷயமாச்ச, அட விடுங்க. இந்த 70 எப்ப தருவீங்க, எப்படி தருவீங்க? செக்கா கொடுத்துறேன். எதுக்கு செக்கு? சிபிஐல மாட்ட விடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வர அமாவாசை அன்னைக்கு அர்த்தராத்திரில ஹாமில்டன் வாராவதியில நான் ஒத்தையா நின்னுகிட்டு இருப்பேன். நீங்க கத்தையா ரூபாயா அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். அது நமக்கு சரிப்பட்டு வராதே. புரிஞ்சு போச்சு. ஆமா, நீ பிறந்ததுல இருந்து முடி வெட்டிக்க போவே இல்லையா? சரி, அதை விடுங்க. அப்ப பணத்தை நாளைக்கு வீட்டுக்கு அமுச்சு வச்சிருங்க. நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு நான் மாடியில வாயில வாட்டர் லெவல் தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு உஷாரா இருப்பேன். அப்ப அனுப்பி வைங்க. அப்போ உங்க வீட்டு மாடிக்கு அனுப்பி வச்சிடுறாங்களே? எங்க வீட்டு மாடி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேல இல்ல, கீழே இருக்கு, பேஸ்மெண்ட். அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்பிச்சிடுறங்க. முடிஞ்சா நானே எடுத்து வந்துடுறேன். ஐயோ, நீங்க ரோட்ல வந்தா தெருநாயெல்லாம் குறைக்கும். வேணவே வேணாம். போலீஸும் இல்ல, எப்படிதான் பிழைக்கிறது? கிடைக்க கிடைக்கும். முதலாளிக்கு தெரியாமலா இருக்கும்? தெரியும். தொழிலாளிங்க கஷ்டத்தை முதலாளிக்கு தெரிய வைக்கணையா? தெரிய வச்சிருவோம். நம்ம யூனியன் தலைவர் வாசன் இது பத்தி பேசி முடிவெடுப்பார். நாம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் ஐயா, நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், ஒரு வேலை வேணுங்க. சர்டிபிகேட் கொடுத்துட்டல, வேலை கிடைச்சிருப்போ. சார், இவங்க தான் மகளிர் மன்ற தலைவி. அனகையா, நான் பொது தொண்டு செய்யற மகளிர் அணி தலைவி, இவங்க செயலாளர். அது வந்துங்க, நீங்க பெரியவங்க, ஏதாவது உதவி செய்வீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏதாவது செய்யுங்க ஐயா. செஞ்சிருவா. இந்த மாதிரி தாய் குலத்துக்கு தொண்டு செய்யறதுக்காக தான் பிறவியா எடுத்திருக்கிறேன். என்ன செய்யணும், எப்ப செய்யணும், கொஞ்சம் வெளிப்படையா சொல்லு. நான் இந்த மாதிரி தொண்டு எல்லாம் செய்யறது இல்ல. நான் செய்யற தொண்டு நீங்க என்ன புதுசாவா செய்ய போறீங்க? எப்போதும் செய்யறதையே செய்ய வேண்டியதும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, யூனியன் தலைவர் இந்த மாதிரி போட்டுவோம், சேவையே சேர்ந்தே செய்வோம். சந்தோஷம் தானே? வாமா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து ஸ்டேட்லயே முதல் ஆளா வந்துட்டீனாக்க, உன ஃபாரினுக்கு அனுப்பிச்சு பெரிய ஆளா ஆக்கிடுவேம்மா. இந்த அண்ணனுடைய ஆசையே அதுதான். நிறைவேற்றிவோமா? நிச்சயமா நிறைவேற்றுவேன் அண்ணா. நீங்க பயப்படுற மாதிரி காதல் இதழ்ற விவகாரங்களை மாட்டாம படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேண்ணா. சரிம்மா, நீ போய் சீக்கிரம். சரிங்கண்ணா. என்ன விஷயம்? உடச்ச கடலை சாப்பிடுறதுக்கா போறவன தடுத்து நிறுத்திட்டீங்க? அட ஒண்ணு இல்ல தலைவா, டச்சு நம்ம தலைவர்ரா, அதை எடுத்து நீட்டுறா. என்னது வெத்து பேப்பர் தலைவா? யார் யாருக்கோ என்னென்ன உதவியோ செய்யறீங்க, எங்களுக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன கையெழுத்து, அத பாருங்க அந்த இடத்துல போட்டு தலைவா.
சேர்த்து போடணுமா? கையெழுத்து எந்த இடத்துல போடணும்? இந்த இடத்துல. இந்த இடத்துல? இந்த இடத்துலயா? போட்டுருவோம். சரி கிளம்பு 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 ஐயா சொல்லிட்டாருல போங்கயா. ஏய் 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 ஏய்
வாசு நான் அவனுக்கு லஞ்சம் தரேனே அவன் வாங்க மாட்டேன்டான் மாப்பிள்ளையா போக வேண்டிய இப்போ அம்மட்டையோட போயிட்டு இருக்கான் அக்கா இந்த ஊர்ல வாயிலாட்டி பொழைக்கவே முடியாது இப்போ ஒன்னும் கெட்டு போல கமிட்டி மீட்டிங் போட்டு ஏதாவது வசூல் பண்ணி தரேன் நீ 50000 ரூபாய் லஞ்சமா குடுக்குறன்னு சொன்னப்ப எங்க அண்ணா வேண்டாம்னு சொல்றாரு இப்போ நீ ஒண்ணே கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி எங்களுக்கு ஒண்ணு கொடுக்க தேவையில்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பொழைக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும் வாடி போலாம் யோ உங்க அண்ணனார என் பேச்ச கேப்பானேச்சேன் கேட்க மாட்டேன்டா இப்போ ஜெயில கம்பி என்றான் நீ யாரு என் பேச்ச கேப்பானேச்சேன் நீயும் கேட்கல நான் அந்த ஆண்டானாலும் காப்பாற்ற முடியாது ஆனா அந்த ஆண்டா என்ன காப்பாத்திட்டான் காட் இஸ் கிரேட் பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும் அப்படி இப்படிதான் இருக்கும் நாளுக்கு ஒரு லீடர் தான் வருவான் அதுக்குலாம் பார்த்தா நம்ம தொழில் பண்ண முடியாது போய் போய் உட்காரியா போய் வணக்கங்க போய் உட்காரியா போ நம்ம உட்காரமா இதெல்லாம் பார்த்தா நம்ம இது பண்ணி தான் போணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும் யூனியன் தலைவர் வாசு உள்ள போனது உள்ள ரொம்ப சௌரியமா போச்சு இல்ல ஏனைய கூட்டமா வந்திருக்கீங்க புட்ட இந்த கையிலயும் அந்த கையிலயும் துட்ட வாங்கி நல்லா செட்டப் பண்ணி தெரியுது இல்ல சார் நான் புறம்போக்கு நிலத்துல தானே பட்டா போட்டுக்கேன் உங்க நிலத்துல இல்லையே எது எப்படியோ நீங்க பெரிய வீடாவது கட்ட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் அட்லீஸ்ட் சின்ன வீடாவது கட்ட ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் அவள வெச்சி அவனா பண்ணிடு வா பாவைய இந்த பொண்ணு அந்த பொண்ணை வச்சு பொறுப்படுத்துறத விட வேற தொழில் பண்ணலாம்யா உங்களுக்கு மனசாட்சி இல்ல எனக்கு மனசாட்சி இருக்கியா உங்களை மாதிரி மனுஷன பார்த்ததே இல்ல ஹே பாறா எப்படி பேசுறாங்க அதுதான் இருக்கேன் நாங்க எவ்வளவு சொன்னமே அவ கேட்க மாட்டேன்டா கமிட்டி எடுத்துட்டு பிச்சை அடிக்க போயிட்டான் வாட் கேன் யூ டு நாங்க எல்லாரும் சேர்ந்து கமிட்டி மீட்டிங் போட்டு எவ்வளவோ எடுத்து சொன்னோம் ஆனா அவ கேக்கலையே ஆ ஏய் விடுடா நீ கிட்ட என்னடி கேச்சி போய் ப்ரொஃபசர் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணலாம் என்ன சொல்றாரு நீங்க என்ன சொன்னீங்க நான் பிரஷர பத்தி சொல்றேன் பிரஷரா அது எனக்கு தெரியாது தெரியாதுல பேசாம இரு என்ன மிஸ்டர் குகன் எதிரிய குத்துற மாதிரி ஒரு குத்து குத்திட்டீங்க ஐயோ தாங்கள ஐயோ எனக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் போல இருக்கேன் ஐயா வேற டாக்டர் கூட்டு வந்துட்டான் அதுக்கு தொழில் விட்டுற முடியுமா ஓகே உப்ப குறைங்க சர்க்கரையும் குறைங்க கம்பளமே கிடையாது எதை கேட்டாலும் அதிகமா போடுறது உப்பு அதிகமா போடுறது சர்க்கரை அதிகமா போடுறது அப்ப என் மனசை பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கீங்க தாராளமா இல்ல உப்பிட்டவரை உள்ளளவு நனையினோம் சர்க்கரை போட்டவரை சாகுமரை நனையினோம் சாகுமரை 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 குகன் இவனுடைய ஆன்சர் நமக்கு டேஞ்சர் ஒன்னும் நமக்கு யூஸ் ஆகணும் இல்லே க்ளோஸ் ஆகணும் ஏ கிளினிக் வா உன்னை மாட்டூசி போட்டு எடுத்துட்டு வாடா வீட்டுலயா டாக்டர் எம்எல்ஏ காண்டாடுறான் ஒன்னு ஆள் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இன்னாங்க அம்மாட்டான் என்ன
உன் சமையலுக்கு அந்த டாக்டர் தேவைடா. நீ என்ன அடிக்கமாட்ட அடிக்கமாட்டேன்னு என்ன அடிக்கல முதலாளிய சும்மா விடக்கூடாது. போன தடவை முதலாளி நம்மளை ஏமாத்திட்டாரு, இந்த முறை நம்ம ஏமாறக்கூடாது. இந்த தடவை போனஸ கரெக்டா நம்ம வசூல் பண்ணிட வேண்டியதான். வசூல் பண்ணிட வேண்டியதான், இந்த முறை நமக்கு வெற்றி தான். அடிச்சு நொறுக்கிட வேண்டாம். அவசரப்படாதடா, இது முதலாளியோட சொத்து, நாஸ்தி ஆகக்கூடாதுடா. காலையில பஸ் ஸ்டாப்புக்கு வருவாங்கல்ல, அங்க கவனிச்சுக்கலாம்டா. தாடிக்கார இருக்கா பாத்தியா, லேசா ரெண்டு தட்டு திறந்தா பாப்பா, இல்லன்னா அப்புறம் பாடுறா. ஏய் கோணி, காத்தடிச்சா விலகும்ல, இன்னைக்கு பார்த்தே அவன் முடிவு வந்துடா. கோணிய அணி போட்டு அடிச்சிருக்காங்க, இனி பார்க்கவே முடியாது. அவன் அடிச்ச அடியில தாய் ஏண்டா எடுத்த என்ன தப்பு? தப்பா ரெண்டு பேரையும் தப்பி புடுவோம் தம்பி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? யோ பிரியாண்ணா, பணத்தை பாதுகாப்பா வைக்கணையா? உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எல்லார்கிட்டயும் காட்டினா, அவங்க கிட்ட இல்ல அதனால எடுத்தா, பொறுப்பு இல்லாதது உங்க தப்பு. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, உழைச்சிதான் வாழணும். போ இன்னொரு தடவை உன்ன இந்த பக்கம் பார்த்தேன், தூக்கி போட்டு மீச்சு வாய் போல வந்தறானுங்க. ஆளைய மூஞ்சியும் பாரு. அக்கா இப்ப நிக்கவா இல்ல போவா? என்ன கணேஷ் சுவிச்சு போட்டாச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தெரியும். ஏசியும் டிசியும் ஜாயிண்ட் ஆனா உங்க அப்பா வரணாயிட போறாரு. டேய் என் தலவன் மாதிரி வரவே வராது. மத்த தலவெல்லாம் லஞ்சம் வாங்குற, அத நான் கண்ணால பார்த்தேன். அந்த உண்மைய நான் இப்ப எல்லாருக்கும் சொல்ல போறேன். கரெக்டுமா கண்ணே? அதுக்கு இது போறாதுமா, இன்னும் குடிக்கணும். குடி, குடிச்சா மட்டும் போதாது, குளிக்கணும். ஊத்துற டேய், வரட டேய். டேய் என்னடா இது, டீ குளிச்சிட்டானா? சரி, சின்ன சிறு வயசுல எப்படிப்பட்ட சோதனை அம்மா! ஆண்டவனே, அம்மாடி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். தோழர்களே, இதுவரைக்கும் நாம தலைவருக்கு தான் செலவச்சிருக்கிறோம், ஆனா இப்போ இந்த தொண்டருக்கு செலவைக்க போறோம். அதுக்கு முன்னால உடனடியா இப்பவே இங்கே ஒரு நிதி வசூல் ஆரம்பிச்சாகணும். டேய் குலுக்குங்கடா உண்டியல்களை, ஏந்துங்கடா கைகளை, சீக்கிரம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அள்ளி அள்ளி கொடுங்கள் தோழர்களே, அள்ளி அள்ளி கொடுங்கள். ஐயா ராபிச்ச கால கூட்டிட்டு வந்தார். தலைவர் உள்ள போயிட்டாரு, தொண்டரால தாங்க முடியல, தீ குளிச்சிட்டாரு. அழாதம்மா, எங்க அண்ணா உள்ள போனதுனால இவரு ஒண்ணு தீ குளிக்கல, இது யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க. ஏய் 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 ஏய
கூட வேலை செஞ்ச தொழிலாளிய தீ வச்சு கொளுத்துனது யாருங்கிற உண்மைய நீங்க ஒத்துக்கங்க. இல்ல வந்தாருன்னா முட்டிக்கு முட்டி தட்டி போடுவார். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. என்னது புது இன்ஸ்பெக்டரா? அவர் இங்க வந்து சேர்ந்தாதானே? எல்லா இன்ஸ்பெக்டரும் ஒன்றுதாயா? அவருக்கு எங்களை பத்தி ஒன்னும் தெரியாது. அங்க நடந்துகிட்ட மாதிரி முதல்ல அவர் உயிரோட வந்து சேரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். புது இன்ஸ்பெக்டரா வரட்டும், பாத்துக்கிறோம். ஒரு கை என்ன சார் நீங்க தலைவர் உள்ள போயிட்டாலும் தொண்டன் தீ குடிச்சிட்டாரு, இதுக்கு போய் எங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்க சொல்லுங்க. சிரிச்சிட்டு சொன்னா உங்களுக்கு புரியல என்ன? ஏய், என் சுயரூபத்தை நீங்க பாக்கல. வர்ற வழியில உங்க ஆளுங்க என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிட சொல்லுங்க. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்றா. ஒரு நாய் சொல்றா சொல்றா நாய பொறுக்கி அதிக மார்த்துக்குள்ள சொல்லிடு. ஒன்னாட்ரி இவங்க எல்லாம் உள்ளத்தல்ல போகடா. சொல்லுங்கடா சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், எதுக்காக இந்த பசங்களை போட்டு அடிக்கிறீங்க? நீங்க யாரு கேடா? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? இவங்களெல்லாம் நான் ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். கருப்பு கோட்டு போட்டவளா வைக்கலாம். எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். முதல்ல இருந்து வாங்க போகலாம். இவரை எங்க வச்சு பாக்கணுமோ அங்க வச்சு பாக்குறேன். தலைவரே வணக்கம். நம்ம ஆளுங்களெல்லாம் பிடிச்சு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் உள்ள வச்சுட்டாரு. நீங்க வந்தாதான் வேலை நடக்கும். வாங்க 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 வாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர். சார் யார் தெரியுமா? புளியம்பட்டி புலிக்குட்டி பூர்ணச்சந்திரன் எம்எல்ஏன்னா பிறந்த குழந்தை கூட எந்திரிச்சு ஓடிடும். வணக்கம்.
சிடவன் சிடவன். ஏய் அண்ணாச்சி வந்தாச்சு, இனிமே கவலைப்படாதீங்க. இவர் வந்தாரு, அதனால ஜாமீன் அமைச்சிட்டேன். என்னது இந்த வக்கீல் கொடுத்த ஜாமீன்லயா வெளியே விட்டீங்க? இவர் எப்ப ஜாமீன் கொடுத்தாரு? இவர் ஜாமீன் கொடுக்கலனா இது எப்படி எங்க கிட்ட வந்தது? இவர் வந்ததுனால நான் ஜாமீன் அமைச்சிட்டேன். இவர் ஜாமீன் கொடுக்கலனா இது எப்படி எங்க கிட்ட வந்தது? இதுதாங்க எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களை மாதிரி விஐபிஸ்க்கும் நடுவில் விரிசல் வர காரணம் இந்த மூதவிங்க தான். இவரை உள்ள போ சொன்னீங்களா? என்னையா இவரை பத்தி தப்பா சொன்னீங்க? தங்கமான இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஐ அம் சாரி சார், நான் வரேன். ஒன்னு ஒன்னு ஒன்னாம விட மாட்டேன்.
நாலு பேர் கிட்ட கை நீட்டி பிச்சை எடுத்துட்டே தவிர நாலு பேர் பேசுற மாதிரி நான் ஒண்ணு நடந்துக்கலன்னா நீங்க தலைவரா இருந்தப்ப நாலு பேர் வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க போற பிறகு நம்ம குடும்பத்தை ஒரு ஈக்காக கூட வந்து பாக்கலடா எனக்கு தெரிஞ்ச தொழில நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன்னா இதுல என்ன தப்பு சொல்லுங்க நான் செஞ்ச தப்பா சொல்லுங்க என்ன தப்பு சொல்லுங்க நான் செஞ்ச தப்பா சொல்லுங்க வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க உள்ளப்பா தலைவர் வாழ்க தங்கச்சி அனாதைய தெருத்துருவா பிச்சை எடுத்துக்கிறா அவளை காப்பாத்துறதுக்கு உங்கள ஒருத்தனு கூட யோகியதை கிடையாது ஏண்டா இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு எனக்கு மாலை போட்டு கௌரவப்படுத்துறீங்களா அண்ணா போங்கடா அண்ணா இந்த கிருஷ்ண நம்பகன சத்தியமனை தெரியாதுன்னு ஆமாடா உனக்கு எப்படா தெரியும் நீதான் 24 மணி நேரம் சாராய கடையிலே கூடி இருக்கே உனக்கு எப்படி தெரியும் எனக்கு கூட தெரியாதுன்னு வேணா தங்கச்சி கேட்டு பாருங்க சமாதானம் தேவையில்ல போங்கடா படிய போங்கடாமா ஒரு 20 ரூபாய் போடாம லட்சுமி உங்க ரெண்டு பேரையும் அனாதையா விட்டு போனது ஏன் தப்புதாமா என்ன மன்னிச்சிரு வா சாப்பிட போலாம் அட என்னமா ஏதோ தெரியாம அடிச்சிட்ட வேணா நீ என் கண்ணத்துல எப்போ வெளிய வந்த ஏ வரவே மாட்டேன்னு வச்சியா ஜெயிலுக்கு போனவனுக்கெல்லாம் வேலை கிடையாது நீ வேலை கொடுத்தால நான் செய்யறதுக்கு தயாரா இல்ல தொழிலாளிகளை பட்டினி போடுறது அவங்கள ஆள் வச்சு அடிக்கிறது நியாயம் கேட்டு வந்தா அவங்கள தீ வச்சு கொடுத்துறது கேட்டாக்கா அவங்களே தீ குளிச்சிட்டாங்கன்னு உலகத்தை நம்ப வைக்கிறது நீ ஜெயிலுக்கு போனேன்னு உன் தொண்டை உனக்காக செஞ்ச தியாகம் மிஸ்டர் குகன் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அப்புறம் அப்புறம் கண்டன ஊர்வலம் குடும்ப அவியரிப்பு கதவடப்பு ஒழிக ஒழிகன்னு வாய் வலிக்க சத்தம் போடுவீங்க நிறைய பார்த்திருக்கேன் இன்னும் ஒண்ணு இருக்கு சாவு அது உன்னால முடியாது பாக்குறேன்டா யாரு யார மிரட்டுறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு ஆவுனா குறை பண்றேன்றானுங்க நான் எத்தனை குறை பண்ணேன்னு இவனுக்கு தெரியாது வணக்கம் சார் குட் மார்னிங் என்ன விஷயம் என் பேர் குகன் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார் ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்களே பயப்படுறீங்க எதிரணியை சேர்ந்த தொழிலாளிகளை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போன வாசல் திரும்ப வந்துட்டான் அதனால அவனுக்கு வேலை இல்லைன்னுட்டேன் என் வீடு தேடி வந்து என்னை கொலை பண்ணுன்னு மிரட்டி போறான் சார் அவன் அவ்வளவு பேர் ரவுடியா அவனை நான் பாத்துக்கிறேன் அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு புதுசா வந்த உங்களையும் பார்த்துட்டு போறான்னு வந்தேன் சார் இவ்வளவு தூரம் என்ன தேடிக்கிட்டு நீங்க தானா ஒரு விஐபியை கொலை செய்யறன்னு சுத்திட்டு இருந்த கொலகார நீங்க தானா கொலையா நானா என்ன சார் சொல்றீங்க நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீ நல்லபடியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆனா பயமுறுத்தணும் அடிதடி கொலைன்னு போனா நீ என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டி வரும் அது அவ்வளவு நல்லா இருக்காது யாரோ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க தள்ளியா போலீஸ் டிபார்ட்மெண்டே மறைச்சுக்கிட்டு சார் ஆபத்து ஆபத்து வாசுன்னு ஒரு பயங்கர கொலகாரன் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சார் அவனால எந்த நிமிஷமும் எனக்கு ஆபத்து வரலாம் சார் அதனால எனக்கு போலீஸ் பாதுகாப்பு பத்தாது பத்தாது மிலிட்டரி பாதுகாப்பே வேணும் சார் என் உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு சார் இனியா அந்த வாசு எவ்வளவு பெரிய இம்சைன்னு உனக்கு தெரியுமா இல்ல மூர்த்தி வீடு வாசல்லாம் வாங்கிட்டியா தோட்ட தரம் எல்லாம் வாங்கிட்டியா கரன்சி நோட்ட கத்தா கத்தையா சேர்த்துட்டியா தலைவரே தப்பா நினைக்காதீங்க அன்னைக்கு நிலைமை அப்படி ஏதோ கொடுக்கறவன் கொடுத்தானேன்னு நான் வாங்கிக்கிட்டேன் தப்பா நினைக்காதீங்க ஆனா ஒண்ணு சார் தலைவர் வாசு மாதிரி ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது சார் தொழிலாளர்களுக்காக தான் உயிரை விட எப்பவும் தயார் நிலைமையில இருப்பார் சார் தலைவர் வாசு வாழ்க தலைவர் வாசு வாழ்க சடப் கூச்சல் போடுறதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல யூனியன் ஆபீஸா சரி போலீஸ் வாழ்க போலீஸ் சடப் இதுக்கு மேல பேசினா முதல்ல உன்ன உள்ள தள்ளிடுவேன் சொல்லணும் மிஸ்டர் வாசு உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் மைண்டிட் ஓகே
இப்ப நான் ஒரு வழி பண்ணல, என் பேரு கோஸ் இல்ல பாரு. பார்வதி, ஏமா உனக்குதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்ல, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக் கூடாது? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு யார் சொன்னது? வேற யாரு, உன் புருஷன் தான். எனக்கு உடம்பு நல்லதா இருக்கு, நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? ஏமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட துட்டு வாங்கினானே. இந்நேரம் சாராய கடையில இருப்பாரு. ஏ பார்வதி, என்னடி ஒண்ணு செய்யலடி, என்னடி இது பாத்திர கடையில வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்க? என்னடி சொல்ற, நான் உடைக்காம யாரை உடைக்கிற? சமையல் செஞ்சு வைக்காம இந்த யாரை செஞ்சு வைப்ப? நீங்க பணம் கொடுத்துட்டு போயிருந்தா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன். ஒப்பம் படத்துல நான் குடிக்கிறேன், வக்கீலாதவன் வரப்போ தாலியோட சோழிய முடிச்சுட்டான் போட. ஏ பார்வதி, ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும், உங்க அப்பனா இல்ல நானா? உங்க அப்பன் பெருசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா, வரதட்சணை கொடுக்கற கொடுன்னு சொல்லி ஒரு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கான். ஏய் இது நான் இழிச்சு வாயிரடி, போடி சொல்லுங்க, போடி ஒளைய பண்ணிடுவேன், போடி போடி போடி. சரி பேச வந்துட்டு, உங்க அப்பா வந்தா கூட என்ன யாரும் அசைக்க முடிய, போடி போடி. என்னடி தூக்கிட்டு போடி, நினைச்சு போடி. தம்பி சந்திரா, காட்டுக்குள்ள தன்னந்தனியா வருத, யாரு தம்பி அது? கிருஷ்ணஜம்சாரா? என்னடா எந்த கிருஷ்ணன்டா? கோகுலத்துல கோபியர் குளிக்கும் போது அவனுடைய சேலையெல்லாம் வாரிக்கிட்டு போய் மரத்துல உட்கார்ந்துகிட்டு அப்புறம் புயல் ஊதுனானே, அந்த கிருஷ்ணனா? அது இல்லன்னு நம்ம ஃபேக்டரியில அடிக்கடி குடிச்சுக்கிட்டு வருவானே அவன். சம்சாரா நில்லு பொண்ணு, அழக்கூடாது, குறை இருந்தா சொல்லு, நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம். ஏண்டா சந்திரா அனுபவிக்க முடியும். பார்வதி அக்காவை கார்ல இருந்து தள்ளி விடுறத இப்பதானே பாத்துட்டு வரேன்.
உலகமே அழிஞ்சு போனதா நினைச்சு தூக்கு போட்டு செத்துட்டா அது போலீஸ் கேஸ் ஆகாம இருக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் அப்படி இருந்தும் யூனியன் லீடர் வாசு பையன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான் வாசு உங்களுக்கு இதே வேலையா போச்சு என்ன செய்யறது பார்ட்னர் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆஸ்பத்திரி தான் போகும் நீங்க உங்க டாக்டர்கிட்ட சொல்லி அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு பார்ட்னர் எங்களை கைவிட்டுறாதீங்க பாருங்க ஹலோ டாக்டர் சிவம் பேசுறேன் உங்களுக்கு என்ன உடம்பு வலியா இல்ல கால் வலியா இல்ல வயிற்று வலியா இல்ல பேதியா போன்லயே பிரிஸ்கிரிப்ஷனை கேட்கற அளவுக்கு வந்துட்டீங்க
இந்த டாக்டர்ட்ட அதான் நடக்காது. லேடி தானே பேசுறீங்க? ஜென்சா ஊனி ஸ்தூட்டிக்கிங்க. முறைப்படி உடனடியே வரவழைக்கணும். நீ அதை மறந்துடாத. போலாம். நான் செஞ்ச தப்பு தானே? கைய விடுற கடங்கார போய் மாதிரி. ஏண்டா சாப்பிட விடுங்கடா. இல்லண்ணே, அன்னைக்கு செஞ்ச தப்ப மனசுல வச்சுக்காம இந்த தொழிலாளருக்கு சலுகை செஞ்சு கொடுக்கணும். சலுகை வேணுமாம்ல சலுகை. ஏண்டா முகவிட்டு சாப்பிடு. கோச்சு காத்து சாப்பிடு. டேய், முதலாளியோட பையனும் பொண்ணும் ஃபாரின்ல இருந்து வராங்கடா. ஆமா, உட்காப்பா. வந்தாங்க போனாங்க, சாப்பிடுப்பா. அண்ணே, பையனும் பொண்ணும் ஃபாரின்ல இருந்து வந்த இந்த நேரத்துல நீங்க சந்திச்சு பேசுறீங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல முடிவா தான் இருக்கும். அண்ணே, தொழிலாளர்கள்லாம் நீங்க தான் தலைவரா இருக்க முடியும். இப்ப என்ன பண்ணுங்கிற நீ? எங்க கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். கேட்டியாடா, சாப்பிடுறது முதலாளியோட காசு, சலுகை கேட்கற இடத்த பாரு. இவர் ஒரு லீடரு, இன்னொரு மூணு லீடரு, என்ன லீடரோ என்ன யூனியனோ, நீ சாப்பிடுப்பா. தேவைட்டு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டுடா, உன்னை பீஸ் பீஸா காட்டிடுவேன். ஏய், உரைக்கிறியா? உதிரி பூத்தலையா? இப்பதானே போட்டு வந்திருக்க, தெளிஞ்சிடும் ராஸ்கல். உட்கார். என்னடா ரெண்டு பேரும் தகராறு பண்ணிக்கிறீங்க? சாதிக்கணும் சாதிக்கணும்னு எங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாம சட்டை போட்டு இருந்தா எப்படா சாதிக்கிறது?
சொல்லிக்கொடு மலரே திருப்பினை அள்ளிக்கொடு ஒரு மெல்லிசை பல்லவி சொல்லிக்கொடு நிலவே நெருப்பினை எரிய விடு அணைத்தேனே குளிர விடு பனியாய் பிறந்தால் மலரில் விழலாம் தனியாய் இருந்தால் துணை நீ வரலாம் பழக்கம் புரிந்தால் இதயம் தரலாம் பாதை தெரிந்தால் பயணம் வரலாம் இரவோ பகலோ சுகமே தரவோ இதையோடு இதழ் பதிவானது இரவின் மயக்கம் உருவானது பருவ வயது பசியானது ஒரு பார்வை போதும் ருசியானது இதழோடு இதழ் பதிவானது இரவின் மயக்கம் உருவானது ஐயா வணக்கம் ஐயா நீங்க தாங்க என்ன காப்பாத்தணும் என் பொண்ணு ரொம்ப நல்லவங்க அவ புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாலதான் அவ தூக்கு போட்டுக்கிட்டா நீங்க அங்க நீங்கிட்டு வழங்கணும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க தைரியமா போங்க ஐயா ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி நீங்களும் உங்க பிள்ளை குட்டியும் எப்பவுமே நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தற்கொலை தான் முடிவு பண்ணிருக்காங்க அத நான் நம்பல குட் மார்னிங் சார் இன்ஸ்பெக்டர் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டீங்க ஆனா நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல எந்த விதமான ஆதாரமும் இல்ல அதனால ஒன்னு செய்யறதுக்கு முடியாது யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் கம் ஆன் அவ வரலன்னா தடுத்தீனா ஒன்னு சேர்த்து கொண்டு போயிருவேன் அண்ணே என்ன தடுக்காதீங்க என் மனசாட்சி சொல்லுது நான் வரேன் போல சார் கம் ஆன் வெரி குட் வெரி குட் கிராஜுலேஷன்ஸ் மை சில்ட்ரன் ஹவ் ஆர் யூ திலீப் நல்லா இருக்கேன் ஹவ் ஆர் யூ சாந்தி ஓ ஃபைன் டாடி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது தான் நம்ம பண்பாடு அதை நீங்கள் மறக்கலை பண்பாட்டை மறக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு தெரியுமா அப்பா அவன் உங்க பிள்ளையாச்சே பண்பாடு மறந்துடும்னா அப்பா நீங்கள் எங்களை நினைச்சு பெருமைப்படணும் அதுதான் நாங்கள் உங்களுக்கு செய்கிற கைமாறன்னு நினைக்கிறோம் வெளிநாட்டில் உங்கள் ஹாஸ்டல் வசதியெல்லாம் நல்லா இருந்துச்சா எல்லாம் நல்ல வசதி தான் ஆனா நம்ம ஊர் சாப்பாடு தான் கிடைக்கல ஆஹா அத பத்தி கவலைப்படாதீங்க அதான் இங்க வந்துட்டீங்கல்ல இனிமே நம்ம ஊர் சமையல் தான் வத்த குழம்பு கார குழம்பு ஆவக்கா ஊறுகா பொரியல் கார சாரமா சமைச்சிருவோம் டாடி டாடி வைரவளவ பத்தி ஆ பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க எங்களுக்கா உங்களுக்கு தெரியாதா வாங்க சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா இருக்கேன் கோரிக்கை வாங்கண்ணா ஆளையே பார்க்க முடியல தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏன் லட்சியம் இல்லாம பெரிய டாக்டர் ஆகணும்னு தான் சாந்திக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா நல்லா படிக்கணும் அதுதான் என்னோட ஆசை ஓகே அம்மா நம்ம தொழிலாளி மனு கொடுத்தாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறேன் நீ உண்மையிலேயே பரிதாபமா தானே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்பாவை கேட்டு பார்ப்போம் ஓகே குட் நைட் குட் நைட் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறி இருக்கோம் இன்னும் எவ்வளவு முன்னேறணும் தெரிஞ்சுக்கத்தான் இந்த விழா ஆமா இந்த மாதிரி விழாவை நடத்தி பார்க்கும்போது தான் நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு தெரியும் பத்திரிகைக்காரங்க விமர்சிப்பாங்க பொதுமக்கள் பேசிப்பாங்க சுருக்கமாக சொல்ல போனா என்னை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கத்தான் இந்த வைர விழா மற்ற யூனியன் லீடர்ஸ் எல்லாம் என் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க யாருக்கு பாசம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனா எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் தொழிலாளிங்க மேல ஒரு உண்மையான பாசம் இருக்கு எஸ் எஸ்டேட்ல சில பகுதிகளை பிரிச்சு தொழிலாளிங்க பேருக்கே எழுதி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமா வாசு பத்திரம் ரெடி ஆயிட்டு இருக்கு தொழிலாளர் தலைவர் குண்டுமணி வந்து சொன்னா
தொழிலாளிகளுக்கெல்லாம் பங்கு தர போறீங்களா? அது ஐசி அப்படி செய்யறதா முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க பாரம்பரியமே எங்களுக்கா உழைச்சி எங்களை வசதி இருக்கு. கூண்டு இல்ல, புழு வைக்கிறது மீனை பிடிக்கதா, அனுதாபத்துக்காக இல்ல. அது மாதிரிதான் தொழிலாளிங்க பிரச்சனையும். அதை விட்டுட்டு பங்கு நொங்கு உழைப்புக்காக அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை பத்தி நான் பேசல. அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அதை நிறைய செய்யணும், அதை கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும். வள்ளல்னு புகழ்வாங்க, ஆளுயர மாலை போடுவாங்க, ஏன் மலர் கிரீடம் வச்சு சில கூட வைப்பாங்க. இந்த மாதிரி ஆசைலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது எங்க கிட்ட சொன்னா நாங்க செய்ய மாட்டோமா? சாரி, அதை மட்டும் மாத்த முடியாது. அதெல்லாம் ஒத்து வராதுங்க. என்ன இந்த நேரத்துல உட்காரு, என்ன சொல்ற? யாரு நீங்களா? நான் தான் உங்க அப்பாவுடைய லைஃப் பார்ட்னர். உன் சந்ததியவே அழிக்க போறேன். ஏன் தெரியுமா? பின்னாடி எங்களை பழி வாங்குற வாய்ப்பே இருக்க கூடாதுதான். நாங்க எடுத்த முடிவு முடிவுதான். இந்நேரம் என்னுடைய பார்ட்னர் உங்க அப்பா லைஃப் சொர்க்கத்துக்கே அனுப்பியிருப்பான். என்ன சொல்ற? உன்னுடைய லைஃப் சொர்க்கத்துக்கு அனுப்பத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன ஏத்திட்டு யாருன்னு கேட்டுட்ட? என்ன தெரியல? நான் தான் சீனு, உங்க அப்பனோட பார்ட்னர். பாடுபட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தொழிலாளிகளுக்கு உங்க அப்பா கொடுத்துருவோம் கொடுத்துருவோங்கிறான். ஆனா நாங்க வேண்டாங்கிறோம், கேட்கல. நாங்க மூணு பார்ட்னரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டோம். டாடி, ஹலோ சார், அஞ்சா நம்பர் பங்களால துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டது சார். சார், பங்களாவா இருந்தா குழந்தைங்க பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாண்டுருப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு நீங்க? ஆமா சார், அங்கதான் சார். அப்படியா? எங்க வரணும்? ஒன்னு எஸ்ஐ அனுப்புறேன். 203 சார், எஸ்ஐ அந்த கேஸ் இமீடியட்டா பிக்கப் பண்ண சொல்லுங்க. ஓகே. யாரும் இல்ல போல இருக்க. உள்ள பாக்கலாம் சார். என்ன இது, கதவு பூட்டி இருக்குதே? யார் வீட்டுல? கதவெல்லாம் பூட்டி கிடக்குது, ஒண்ணுமே புரியலையே சார். சார், என்ன நடந்துச்சு? ஷனா பேசாதே. கன்ஃபியூஷனாவே இருக்கு. மேல இடத்துக்கு தகவல் கொடுப்போம். நம்ப முடியல, கொலை நடந்த இடத்துக்கு போயிருந்தேன், எந்த பொருளுமே திருட்டு போகல. அதுக்குண்டான ஃபைல் இருந்தாங்க சார். கொலகாரன் கிட்ட இருந்து சுட்டிருக்கான், ஐ மீன் க்ளோஸ் ரேஞ்சில இருந்து சுட்டிருக்காங்க. கொலை நடந்த இடத்த தரவா செக் பண்ணிட்டோம், எந்த இடத்துலயும் எந்த விதமான தடயமும் கிடைக்கல சார். கொலகாரன் க்ளவுஸ் போட்டு புத்திசாலித்தனமா இந்த கொலையை செஞ்சிருக்கான். இது சாதாரண கொலை இல்ல சார், திட்டமிட்ட செயல். நீங்க
ஓகே சார். மகன் மகள் கொலையை கண்டுபிடிக்க தனி போலீஸ் படை இன்ஸ்பெக்டர் பாலுவின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. தகவல் தெரிந்தவர்கள் 617235 இந்த போன் நம்பருக்கு தகவல் கொடுக்கவும். ஹலோ. ஹலோ. யார் பேசுறது? நான் ஒரு பொது நல விரும்பி. பொது நல விரும்பியா? என்ன பத்தி கேட்டு என்ன பண்ண போறீங்க இன்ஸ்பெக்டர்? ராஜா பகதூர் குடும்பத்தை கொலை பண்ணது யாரார்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது அந்த கொலைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா சொல்லு. நான் சொல்றேன், அவங்க பேரை நோட் பண்ணிக்க. கொலை செஞ்சவங்க பேரை சொல்லு, ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க பேர்லாம் சொல்லாத. அப்படியா? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எந்த எவிடன்ஸ் இல்லாம கைது செய்ய முடியாது. உன் நன்மைக்குத்தான் சொல்றேன். நம்ம டிஎஸ்பி அனுப்பி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். ஓகே. உடனே பண்ணு. ஹலோ. ஹலோ குகன். ஆமா நான் தான் பேசுறேன். டிவி நியூஸ் கேட்டியா? டிஐஜி பேசினாருங்கிறதுக்காக நீங்க எல்லாம் குற்றத்தை ஒத்துக்க போறது இல்ல. இருந்தாலும் மரியாதையா சொல்றேன், உன் பார்ட்னர்லாம் கூட்டிட்டு போய் குற்றத்தை ஒத்துக்குங்க. இதெல்லாம் போன்ல தான் பேசுவேன், நேர்ல வந்தா பேசவே மாட்டேன், சுற்றுவேன். முதல்ல துப்பாக்கி பிடிக்க கத்துக்க. நான் எவ்வளவு துப்பாக்கிய பார்த்தவன், வரட்டுமே இந்த துப்பாக்கியும் பாத்துருவோம். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் புதுநல்ல விரும்பி பேசுறேன். நீங்க டிவியில பேசின கடமை உணர்வை பார்த்து இன்ஸ்பெக்டர் பாலு கிட்ட கொலை பண்ணவங்க பேர்லாம் சொன்னேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போன் பண்ணேன். ராஜா குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பாதிக்கப்பட்டவங்களுக்காக பறிஞ்சு பேசுறதுக்கு பந்தபாசம் எல்லாம் தேவையில்லை டிஐஜி. இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன், நானும் இங்க பாதிக்கப்பட்டவன் தான். என்ன மாதிரி பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு. இதுக்காவது ஆதாரம் சாட்சி இருக்கா? இருந்தா நேர்ல வந்து ரிப்போர்ட் எழுதி கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். நேர்ல வந்தா நீதியை கூட அரெஸ்ட் பண்ணிடுவீங்களே மேடம். பேப்பர்ல இருக்கிற ரிப்போர்ட்டை நம்புறீங்க, மனுஷன் சொல்ற உண்மையை நம்ப மாட்டீங்கல்ல. வெரி குட். உங்க இஷ்டப்படிய ரிப்போர்ட்டை போஸ்டல்ல அனுப்புறேன். சாரி, பார்சல் அனுப்புறேன். நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து ராஜா குடும்பத்தை கொலை பண்ணிட்டதா எங்களுக்கு போன் வந்திருக்கு. முட்டை பெட்டிஷன் போடுறது, போன்ல மிரட்டுறது, இதெல்லாம் வேலை இல்லாதவங்க செய்யற வேலை. இத போய் பெருசு படுத்துறீங்கள. அது எங்க டியூட்டி சார். தேங்க்ஸ். போற மாதம் காவல் இல்லை, தப்பிக்க பாதை இல்லை, காலம் பாடானே போடுவேன்.
ராஜசேகர் குடும்பத்தை கொலை பண்ணதையும் தொழிலாளிங்க குடிசைக்கு தீ வச்சு கொடுத்தது நீதான்ற உண்மையை ஒத்துக்கிட்டு இதுல கையெழுத்து போடு. நீ உன் பாட்டன சேதான செஞ்சீங்க சார். செய்யாத குத்துக்கு இப்படி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கையெழுத்து போட சொல்றீங்களே, சத்தியமான செய்வேல சார். என்ன வேணா சுட்டுருங்க சார். உண்மையை சொல்லு இன்ஸ்பெக்டர். ஏற்கனவே வாசுதான் செஞ்சதுங்கிறத சுட்டு காமிச்சிட்டீங்களே. இந்த துப்பாக்கியோட போய் அவர்கிட்ட இதில் ஒரு கையெழுத்து வாங்கிக்கங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், தப்பு செஞ்சவன் எவனுமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, காக்கி சட்டை போட்டவன் கண்ணு எக்ஸ்ரே கண்ணு மாயிண்டிட்டு. எந்த கண்ணா இருந்தா எனக்கு என்ன? தலை நிமிந்து தான் நிப்பான். தவறு செய்யறதே பொழப்பா கொண்டவன் உன்ன மாதிரி தலை குனிஞ்சுதான் நிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சார், பொது நலத்தை விட சுயநலம் தான் முக்கியம் நினைச்சதுனால்தான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. தொழிலாளர்கிட்ட செயலாளராக இருந்து அவங்க மேல அக்கறை காட்ட வேண்டியன்னா அந்த சங்கத்துக்கே ஒரு கரையை ஏற்படுத்திட்டேன் சார். தொழிலாளர்களை தவறா பயன்படுத்தி அவங்க மூலமா நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இப்போ தொழிலாளர் சேம நிதிக்காக நான் கொடுத்துறேன். புரிஞ்சுக்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். காலம் ரொம்ப மாறி போச்சுப்பா. தப்பு பண்றவன் யாரு எப்போ உள்ள போவான்னு தெரியாது. இதை புரிஞ்சு நீ நடந்துக்க, ஒட்டி படுக்கை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு. ரொம்ப நன்றி சார், நான் வரேன். மூர்த்தி பழக்க தோஷத்தை போ.
தம்பி சந்திரா, பீச்சுக்கு வந்தா என்னென்னமோ இருக்கும்னு சொன்னாங்க. இங்க காத்தையும் காணா கலரையும் காணா, பீச்சே காத்தடிச்சு இருக்குதே. அதோ ஒரு காரு தெரியுதே, அந்த காருக்குள்ள ஏதாவது கலர் இருக்கான்னு பாப்போமா? பாப்பமே. பாப்பா வீட்டுக்கு கொஞ்சம் போகணும், ஏறிக்கலாமா? தொழிலாளிகளோட சமத்துவமா வாழணும்னு ஆசைப்பட்ட ராஜாவோட குடும்பத்தை அழிச்சிங்க. எத்தனையோ பொண்ணுகளை கெடுத்து அவங்க சாவுக்கு காரணமா இருந்தீங்க. இன்னுமா டா கலர் தேடுறீங்க? டேய் துப்பிக்காரன்டா ஓடா. சந்திரராஜா அருணாசலம் கொலை சம்பந்தமா குற்றவாளியை தேடிக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே லோலோலோ நாளையது இல்ல. அவங்களை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல இன்ஸ்பெக்டர், நான் தான். அடுத்த கொலையெல்லாம் செஞ்சிருவேன்னு என்கிட்டயே சவால் விடுறியா? ரெண்டு குற்றவாளிகளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல இன்ஸ்பெக்டர். இன்னும் 48 மணி நேரம் டைம் தரேன். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, முடிஞ்சா அவங்கள காப்பாத்து. என்ன யாரு நினைச்சுக்கிட்ட? உன்னை பிடிக்க விட மாட்டான்டா, விட போன. இங்க என்ன பண்ணிருக்கீங்க? வாங்கடா வாங்கடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சொல்ற அண்ணா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சார்? பொழுது போல அப்படியே வந்து உட்காந்து சார். ராஜா வீட்டு கொலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். பொதுநல விரும்பின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், நாங்கெல்லாம் பொதுநல விரும்பி தான் சார். அப்படியா? பொதுநல விரும்பின்னு ஒருத்தர் ரெண்டு மூணு குறைகளை செஞ்சுட்டு இருக்கான், உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டுமா? ஐயோ சார், இனிமே உங்களை இந்த மாதிரி கூட்டமா எங்கேயாவது நான் பார்த்தேன் சுட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரதை, போடா போடா. வாங்கடா. டேய் சார் சொல்றாருல, வாங்கடா போலாம். அப்புறமா வந்து உட்காந்து வாங்கடா. பாட்டு பாடி டான்ஸ் ஆனதுக்கு இந்த நடுராத்திரில இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்திருக்கீங்களே, இது என்ன சார் நியாயம்? பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, பப்ளிக்க கூப்பிடுவீங்க, அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா ஒரு போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுக்க பாத்தீங்களே, அதுக்காகத்தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன். சாப்பிடுங்க.
இந்த டர்ட்டி டீ எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். டர்ட்டி டீயா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க டின்னர் சாப்பிட்டு வீட்ல சுகமா சந்தோஷமா பாதுகாப்பா தூங்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த டர்ட்டி டீயை சாப்பிட்டு ராத்திரி பூரா ரோந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த பாருமா, அனாவசியமா பேசாம இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பேப்பரை கொடுங்க, எழுதி கொடுத்துட்டு போறேன். அங்க ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட எழுதி கொடுத்து போங்க. என்ன செய்தீங்க? உங்க பார்ட்னர் சந்திரனி அருணாசலத்தையும் அந்த பொதுநல விரும்பி கார்ல அடிச்சு கொண்டுட்டாங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நமக்கு தான்டா, எடுத்துங்க. கூப்பிடுங்க, போங்கடா, போய் பாத்துட்டு வாங்கடா. ஓகே, நாங்க வரோம். நீங்க சொன்ன மாதிரி பாமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சொன்னீங்க என்ன வச்சிடறோம்? ஏன் யோசனை? பாம வச்சு அடியோட அழிச்ச வேண்டியதானே. ராஜி, எப்படி வந்த? இப்பதான் வந்த அங்கிள். உங்க அப்பனை அநியாயமா சாகடிச்சுட்டாங்க. உங்க அப்பனை கொண்டவன நான் பழி வாங்குறேன், நீ கவலைப்படாத. பாப்போம். உங்களை நம்பர் அங்கிள். ஹலோ பிரான்ஸ், சக்சஸா? சக்சஸ் தான். நான் போனா காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். கருப்பு கோட்டு, கருப்பு கண்ணாடி, கருப்பு சட்டை. இந்த அடையாளத்துல எவன் கார்ல போனாலும் சரி, அந்த வண்டியில இந்த பாம வைக்கிறீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுல மேக்னட் பாய்ச்சிருக்கடா, வச்சோட கப்புன்னு புடிச்சுக்கோ. இது பாரு, இது சுவிட்ச், இது ஆன் பண்ணு வச்சுக்கா. இங்க பாரு, இது அநியாயம்.
அடிக்கிறாங்க அண்ணே, நீங்க வரலையா ஒரு பெண் விதவி ஆயிருவா. பாஸ், நீங்க தொழிலாளர்களை நம்ம ஆளுங்களை விட்டு அடிக்க சொன்னீங்க. அந்த லீடர் வாஸ் நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டான். மத்தவங்க எல்லாம் சேர்ந்து என் சட்டையை நாறு நாறா கிழிச்சிட்டான். அந்த வாஸ் அடிக்கடி நம்ம ரூட்ல வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நிரந்தரமா ஒரு முடிவை கட்டணும். முதலாளி, நாம் போயிருந்தா நடக்கிற கதையே வேற. நீ மட்டும் அங்க போயிருந்தன்னு வச்சுக்க, திரும்பியே வந்திருக்க மாட்டான். என் வீரத்துக்கே இங்க இடம் கிடையாது. முதலாளி, நான் ஒரு சொல்லும் கோச்சுக்க மாட்டீங்களா? நம்ம லீடர் வாசி தங்கச்சிய சின்ன எஜமான் கீராரா அவர் லவ் பண்றாரு. வாசு தங்கச்சி உனக்கு தெரியுமா? இந்த விஷயத்த சொல்றதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பவே சொல்லிடு. தெரியும்பா. அவளை விரும்புறியா? ஆமா. சின்ன வயசுல நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும். சீக்கிரமா அதுக்கு ஒரு பினிஷிங் குடுத்துட்டு புச்சா ஒன்னு ஓபன் பண்ணிக்கிட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. அவள ஒரு குல வழக்கா நினைக்கிறேன். அது மட்டும் என்னால முடியாது. தொழிலாளிகளை ஆடு வச்சு அடிக்கிறியா? ஏயா, அது உன்னாலதான் முடியுமா? தபாரியா, நாங்க நினைச்ச உன்னை தரமட்டமாக்கிறோம். ஜாக்கிரதை. இவன் எதுக்குடா இங்க உள்ள வந்தான்? எனக்கு எங்க பொல்லாப்ப பெரிய எடுத்து விட்டதுல நான் தலையிடுதுல. உன்னோட தங்கச்சியை கண்ட்ரோல் பண்ணி வை. உன்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன? உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. மைண்ட் இட். ஆமா, உன் தங்கச்சி தான் நான் விரும்புறேன். நீங்க எதிர்த்தாலும் சரி, எங்க அப்பா எதிர்த்தாலும் சரி, நிச்சயமா நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போடா உள்ள. உலகமே எதிர்த்தாலும் சரி, அவளைத்தான் கல்யாணம் பண்ணி பேச்சா பேசுற. என்ன அது, சொத்துக்கு சொந்தக்காரன் நான் இருக்கேன். ஏன் அபிப்பிராயத்தை கேட்காம நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? பாரியா, இப்ப நான் சொல்றேன். இதயமே இல்லாத இந்த வீட்டுல என் தங்கச்சி வாழ்க்கை நடத்துறத விட அவ கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாவே இருந்துட்டு போட்டையா? கவலையே இல்ல.
சொன்னது கேட்டியாடா? போட உள்ள. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். உன்னை என்ன செய்யறேன் பாரு. விரடா. வாடா போடா. வாடாங்க. வாடாங்க. ஒரு தகப்பனாய இதுவரைக்கும் இறக்கமே இல்லாம தொழிலாளிகளை தான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த, இப்போ பெத்த பிள்ளையே சுட்டு எதையுமே இல்லாதவன் நிரூபிச்சிட்ட. இது எங்க வீட்டு பிரச்சனை, நீ போகலாம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஹலோ டாக்டர் தானே? குஞ்சப்பன் பேசுறேன். முதலாளி உங்களை சீக்கிரம் வர சொன்னாரு. இங்க நடந்ததை யார்த்தியாவது சொன்னீங்க? உங்களுக்கு இதே கதிதான். அண்ணா என்ன இவ்வளவு லேட்டு? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சாப்பிடலாமா? வாங்கண்ணா. லட்சுமி, கணேஷ்க்கு வணக்கம். நீ அந்த குடும்பத்துல போய் நிச்சயமா வாழவே முடியாதுமா. லட்சுமி, அப்பாவே மகனை சொல்ற காட்சி நான் என் கண்ணால பார்த்தேன். லட்சுமி, நான் உனக்கு அண்ணன் மட்டும் இல்லம்மா, அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். அந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராதுமா. ஒரு நல்ல பையனை பார்த்து நானே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கிறேன். போய் சோர்படு போ. உனக்கு இருக்கிற சூட்ல தர்மாமீட்டர் தவிடுபடி ஆயிரும் போல் இருக்க. ஒன்னு யூஸ் ஆகணும், இல்லே க்ளோஸ் ஆகணும். யூஸா க்ளோஸான்னு பாக்குறேன், நல்லா தூக்கம் வரும். என் பேர் லட்சுமி. இங்கே வந்த? அவரை பார்க்கணும்னு வந்தேன். சும்மா இல்ல, முன்னால வந்த தகராறுனால்தான் ஐயா சுட்டாரு. அவரே சுட்டிருந்தாரு. இந்த குங்குமத்தை அவர் நெத்தில வச்சுட்டு ஒரே ஒரு முறை பார்த்துட்டு நடக்குது. நீங்க உண்மையாவே டாக்டருக்கு படிச்சு வரதானுங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இல்ல, நான் டாக்டருக்கு 7 வருஷம் படிச்சிருக்கேன். 7 வருஷமா? ஏங்க டாக்டருக்கு 5 வருஷம் தாங்க. தட் இஸ் கரெக்ட். டாக்டருக்கு 5 வருஷம் தான். சரி, அந்த பிளஸ் டூ சேர்த்துக்கங்க. பிளஸ் டூ சேர்த்தா 7. 5 2 7. 2 5 7. தட்ஸ் கரெக்ட். கரெக்ட்.
அம்மா துண்டுறதுக்கிட்டு துப்பாக்கி காட்டி கலக்கிட்டே நம்மள. ஆமா உன் பேர் என்ன? ராணி. உள்ள யாரு இருக்கா? எங்க அப்பா. அப்பா இங்க வா. நீ காமிக்ஸ் புக்ஸ்ல வர ஹீரோ தானே? காமிக் புக்ஸ்ல வர ஹீரோ நானே தான். சூப்பர்மேன் பாத்திருக்கியா? இந்த மேல பறந்து பறந்து போவானே அது நான் தான். பாக்குறியா? மாமா பறந்து போறேன் பார். ஐயோ திருட திருட. அவர் திருட இல்லப்பா, சூப்பர்மேன். ஏமா நேரம் கட்ட நேரத்துல கண்ணு முடிச்சுட்டு தூங்காமா என்னமா பண்ற? எது எப்படி இருந்தாலும் சரி, காலையில முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். இன்ஸ்பெக்டரா வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஒரு தடவை உன் பொண்டாட்டி குழந்தைங்களுக்காக உன்னை விடுறேன். இன்னொரு தடவை நீ குடிச்சிட்டு உன் பொண்டாட்டி அடிச்சன்னு கேள்விப்பட்டேன், உன்னை முட்டிக்கு முட்டி பேத்து ஜெயில தள்ளிடுவேண்டா பொறுக்கி ராஸ்கல். போடா. பயப்படாதயா, சொல்றவே செய்ய மாட்டான். சாமியை கும்பிட்டு நிம்மதியா படுத்துங்க, நம்மளதான் உனக்கு பாதுகாப்புக்கு இருக்காங்களே. என்ன மேல போக சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷன். என்னது, பத்து நிமிஷத்துல உன்னை கொலை பண்றேன்னு போன் பண்ணனா? பொதுநல விரும்பியா? உடனே வர. என்ன யோசனையா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. சார் பால் ஒரு மணி நேரம் கழிச்சு பழகணட. ஏன்னா பால் கூட வேணாங்கிறீங்க? நான் எதுக்கும் பயப்படுறவன் இல்ல, அவ்வளவு சீக்கிரம் நான் செத்துற மாட்டேன். நான் எதுக்கும் அஞ்சாதவன். பிரடா பல சரிம்மா, உள்ள போய் அத கால் போட்டு படுத்துருங்க. குட் நைட். ரொம்ப நாளா உனக்கு இந்த பெட்ல படுக்கணும்னு ஆசை இருந்திருக்குமே. பர்றா. வேணாம் சார். டேய் பர்றா. டேய் வேணாம் சார். வேணாம் சார். வேணாம் சார்.
யார் மணி? எங்க போற நீ? பொம்ம வெளிய. என்ன யாரு தெரியல? நல்லதா முதலாளி? தெரியாதுங்க ஐயா. நீங்களா? ஒழுங்கா டியூட்டி பாருங்க. நான் உள்ளதா இருப்பேன். என்ன யாரையா தேடி வரவன்ட்ட இருக்கேன்னு சொன்னீங்க. தொலைஞ்சீங்க. ஜாக்கிரதை. சரிங்க ஐயா. ஹலோ, பார்ட்னரா பேசுறீங்க? ஆ, பார்ட்னர் இல்லையா? சீனு ஃபோன் பண்ணதா? சொல்லுங்க. நீ வேற ஐயா முதல்ல விரும்பிங்கிறவன் கொலை பண்றேன்னு சொல்லிட்டானா? பத்து நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நானே கொழவு போயிருக்கேன். நீ வேற ஐயா தொந்தரவு பண்ற? சரியான மாகாபடையா. குழம்புனது நீடா, குழப்பது நான். இந்த பாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குழப்பம் எல்லாம் தீரப்போகுது. என்ன முடிக்கிறேன்? போன்ல மறட்டினவன் நேர்ல வந்திருக்கானேன்னு பாக்குறியா? உன்னை கொல்ல போறதே நான் தாண்டா. புரியல? சொன்ன நேரத்துக்கு வந்து சொல்றேன் பாத்தியா? இன்னும் புரியல? நான் தாண்டா பொது நல விரும்பி உன்னை விட்டுருவேன்னு பாக்குறியா? சுட்டுறேன். இன்ஸ்பெக்டர், யாரா? வேற யார்? நான் தான் பொது நல விரும்பி பேசுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த தொழிலதிபர் சீனுவ கொலை பண்ணது வேற யாரு இல்ல, நான் தான். இன்ஸ்பெக்டர், உங்களால உண்மையான குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்க முடியல, உங்ககிட்ட சபதம் போட்டு கொலை பண்ற என்னையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, போனா போது. மீதி இருக்கிற ஒரு உயிரையாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். இரண்டாவது கொலையும் பண்ணிட்டு எங்கிட்டயே சவால் பண்றியா? உண்மையான ஆம்பளை இருந்தா நேர்ல வந்து பாருறா. ஹலோ ஹலோ ஹலோ, மூணு கொலைகளை பண்ணிட்டான், வேடி பாத்துட்டீங்களா? சாரி சார். 24 மணி நேரத்துல நான் அரெஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்சா. இல்ல, ஷூட் பண்ணுங்க. அவன் உயிரோடவோ பிணமாவோ உங்க முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்.
பேரை துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்கிறான். டாம் இட், அவங்கள எல்லாம் எதுக்காக கொலை பண்ண சொல்லு. குகனை எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ற? இன்ஸ்பெக்டர், என்னை அடிச்சுதான் உண்மையை வரவழைக்கணுங்கிறது இல்ல, நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நான் தான் இந்த கொலையை செஞ்சேன். உண்மையை தான் சொல்றேன். அந்த குகன், சீனு, சந்திரன், அருணாச்சலம், உங்க குடிசைக்கு தீ வச்சவங்களும் இவங்க தான்ப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்குனவங்கள பழிக்கு பழி, சட்டப்பிடி சட்டம். ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இத்தனை கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், நான் செஞ்சது குத்தமா? அது நியாயம். அவங்க செஞ்ச குத்தத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது நியாயம்தான். அந்த தண்டனையை கொடுக்க வேண்டியது நாங்க. இப்ப நீ சொல்ற உண்மையை முன்கூட்டியே எங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தேனா, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க எடுத்துப்போம். பெரிய தப்பு பண்ணிட்டேன். உள்ள போ கான்ஸ்டபிள், டேக் மீ இன்சைட். நல்லவனை வெளியில இருக்க விட மாட்டீங்க, போய். என்ன விஷயம் சார்? பொதுநல விரும்பின்ற பேர்ல கொலை செஞ்சிட்டு இருந்தானே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஹலோ. என்னது அபிஷ்டனா? தப்பிச்சு போற வரைக்கும் நீங்க என்ன அப்படிட்டு இருந்தீங்க? இதான் வேலை பார்க்கற அழகா? என்னது, அவனை நான் தானே லாக்அப்ல வச்சுட்டு வந்தேன், தப்பிச்சு போயிட்டானா? ஏயா, ரொம்ப நாளா ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருந்தியே, தப்பிச்சு விட்டானே. நல்லது சார், விளையாது. இப்ப என்ன பண்ண போற? இந்த பொதுநல விரும்பிக்கு சட்டத்தோட போராடி நல்லது செய்யலாம் நினைச்சான், அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். டாம் இட். ஹலோ. வைரவிழா 19ஆம் தேதி அறிஞர் அண்ணா திடலில் கொண்டாடப்படும். என்ன, நம்ம கிளினிக்கு முன்னால இவ்வளவு பெரிய கூட்டம், யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? இது நமக்கு யூஸ் ஆகுதான்னு பாப்போம். தள்ளுடா, ஓடா. யூஸ் ஆ க்ளோஸ். என்ன, ஒண்ணுமே புரியலையே. ஒரு நாய் கூட கீழே விழுந்து கிடக்கானா, அப்புறம் ஏன்டா கூட்டி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புரியாத பசங்களா இருக்கீங்க. வாங்கடா, உங்களை நினைச்சா எனக்கு. ஐயோ, வெயிட்டிங்களா டாக்டர்? என்னங்க கூட்டம்? ஏய் விலகு. யூஸ் ஆகணும். யாரா நீ? ஏய் நீயா? அரசாங்கத்திலேயே வேலை பார்த்துக்கிட்டு
அரசாங்கத்திலேயே சம்பளம் வாங்கிக்கிட்டு போய் சட்டீட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற உன் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ம், வா வா. கழிச்சட காசு வாங்காம ஊசி போடாதரா. ம், ஒண்ணு இல்லை சார், விடாதீங்க. வா மொழிய பாரு. செத்த பணம் தான், பயப்படாத. மெல்ல 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 எனக்கு வயசு கூடி போச்சு. யாராவ
பத்தி கவலைப்படாத நீ உன் உயிரை பத்தி எவ்வளவு கவலைப்படுற ரொம்ப பரிதாபமா இருக்கு கவலைப்படாத இப்படியே உன்னை சாதாரணமா கொன்னுட மாட்டேன் கொஞ்சம் வித்தியாசமாவே உன்னை கொல்லணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் என்னை மட்டும் சுற்றாத எல்லாத்தையும் பணத்தை கொடுத்தே சரி பண்ணிடலாம்னு பாக்குறியா யூ ஃபூல் எனக்கு பணத்தை விட உன் உயிர் தான்டா முக்கியம் நீ எட்டடி பாஞ்சினா நான் 16 அடி பாய்வேன் சுட்டுவன் பாக்குறியா உன்னை அவ்வளவு சீக்கிரம் சுட மாட்டேன் கெட் அப் தீந்துட்டான பாத்துட்டு வரேன் போடாடே உழைக்காத உனக்கே இப்படி இருக்குதுன்னா உழைச்சு உழைச்சு ரத்தம் சேர்ந்த தொழிலாளிகளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு நீ சொன்னபடி என்ன வேணாலும் செய்ற என்ன உயிரோடு விட்டுரு உயிர் பயந்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன்னு சொல்றியா நீ மனப்பூர்வமா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தொழிலாளிகளுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாரே உங்க பாட்ட ராஜா அவர் குடும்பத்தை அழிச்சிட்டீங்களா நீ சொன்னபடி என்ன வேணாலும் செய்ற என்ன உயிரோடு விட்டுரு
வைரவிழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். அடுத்து தம்பி அவர்கள் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது எங்கள் முதலாளி மகன் திரு கணேஷ் அவர்கள் உங்களிடையே சிறப்புரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிவிளக்கம் தொழிலாளர் தோழர்களே, இன்றைக்கு ராஜா இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் அவர்கள் ஒரு நல்ல நோக்கோடும் முதலாளித்துவம் ஒழிய வேண்டும் என்ற காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் பங்கு போட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தை நிறைவேற்றி இன்றைக்கு பத்திரமாக கொடுக்க இருக்கிறார்கள். தொழிலாளர் தலைவராகிய வாசுவினுடைய தங்கையை நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை கூட அவர்கள் எதிர்த்தார்கள். தொழிலாளர்களுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும். இந்த நாட்டில் தொழிலாளர்கள்தான் முதுகெலும்பு என்ற காரணத்தை கருதி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளரை போல நானும் என்னுடைய தந்தையின் சொத்துக்களை எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதை தொழிலாளருக்கே பங்காக இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே வணக்கத்தோடும் பணிவோடும் கூறிக்கொண்டு நமது மரியாதைக்குரிய தொழிலாளர் நலத்துறை ஆணையாளரிடம் இதை சமர்ப்பித்து தொழிலாளர்களுக்குரிய பங்கை கொடுக்கும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். For more updates, like, comment, subscribe to our channel.